இப்ப நாட்டல பல மூலையில பல பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மனைவிய கட்டி போட நினைக்காதீங்க. அவளை ஏன் பா தொந்தரவு பண்ற? நீ வா நான் டிஃபன் தர. பெண்களின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். அதற்காக தான் நான் பெண்மணி பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். ஆண்களின் அராஜகம் ஒழிய வேண்டும். தாத்தா, உங்களுக்கு என்ன வேலை? பத்திரிகையில் கண்ணாடி பேரா? தாத்தாவுக்கு இந்த வீட்ல நிறைய வேலை இருக்கும் போல இருக்குடா. அம்மா உன்னை கீழே கூப்பிடுறாங்க. மாமா, குழந்தைகளுக்கு பசிக்குதா? ஹோட்டல் வரைக்கும் போய் கொஞ்சம் டிஃபன் வாங்கி வந்துறீங்களா? கண்டிப்பா இந்தாங்க. மாமா, ஓ வாசல் இந்த பக்கம் இருக்கு. அங்கங்க போறீங்க? அதலமா, நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு. கொல்லப்புறம் எப்படி இருக்குன்னே பார்த்தது இல்ல. அதுக்கு சேர்த்து தான் நம்ம வாடகை கொடுக்கறோம். அதனால நான் கொல்ல வழியா கிளம்பி வாச வழியா போய்டுவேன். ஏதோ செய்யுங்க. மாமா, சீக்கிரமா வந்துருங்க. உனக்கு அறிவு இருக்கா ஐயா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உப்பு போட்டு சோறுதிங்கறியா இல்ல வேற எதையாவது போட்டு சோறுதிங்கறியா? ஏயா, நான் கரடியா கத்துறேன், உன் காதுல விடல. மர மண்டை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதே மாதிரி நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. பேச்ச மாத்த கூடாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், பேசியா? கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிய. முழிக்கிற முழிய பாரு, கல்லுளி மங்க மாதிரி. வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? இருக்க. அத்தை எப்படி இருக்காங்க? இருக்க. என்ன இவ்வளவு தூரம்? அது குழந்தைய ஆடிக்கு. அதெல்லாம் அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா என்ன சொன்னாலும் ஓகே. உமா, டைம் ஆச்சுமா, டவல் எடு. மாமா, ஆபீஸுக்கு லேட் ஆச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்ரூம் கீழே இருக்கா? கஷ்டமா இல்ல? பழகி போச்சு மாமா. என்ன பாசம் பொத்துக்கிட்டு வழியுதா? அவன் ஆபீஸுக்கு போகும்போது அழுது கிழுது அடிச்சாத்தியம் பண்ணனே, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். ஜாக்கிரதை. தாத்தா, உன்னை டிஃபன் வாங்கிட்டு வரச்சு நான் இங்க என்ன பண்ற? அதுலடா கண்ணா, இந்த கம்பி இருக்கே, அது இரும்புல பண்ணினதா கட்டையில பண்ணினதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அவசியம். பசிக்குது தாத்தா, முதல்ல ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வா தாத்தா. ஆமா, டிஃபன் ரொம்ப அவசியம் உனக்கு. அப்பன மாதிரி இருக்கிறான் பாரு. போய் சொல்லாத, நீ தானே எடுத்த. புழுகாதனைனா, நீ தானே எடுத்த. ஐ, நீ தானே எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. நீ தான் எடுத்த. ஐ, நீ தான்டா எடுத்த. இல்ல அண்ணா. ஐ, நீ தான்டா எடுத்த. இல்ல அண்ணா, நீ தான். ஐ, ஓடிப்ப. ஏங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தகராறு? எதை காணணும் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நைனா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது. நீ என் நியாயத்தை சொல்லியா? நாங்க ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போறப்போ இதே இடத்துல கம்பர் தெரி இருந்துச்சுங்க. தண்ணி அடிச்சிட்டு திரும்பி வர்றோம், காணுங்க ஐயா. கம்பர் தெரு போர்டு காணுமா? போர்டு இல்லைங்க ஐயா, தெருவையே காணும். சாராய கடைக்கு போறப்போ இந்த கைதேதான் உத்து உத்து பார்த்தா. நான் போதையில இருந்தப்போ எனக்கு தெரியாம இங்கே எடுத்து அமைக்க வச்சுட்டாங்க ஐயா. இல்ல நைனா, சார் இல்ல சார், சார் இல்ல சார். நீ தானே சத்தியமா எடுத்த? நீ தானே எடுத்த? ஐய, இதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எங்கிட்ட கட்டக்கூடாது அந்த கம்பர் தெருவ யாரும் திருடிட கூடாதேன்னு பயந்து நான் தான் பத்திரமா என் வீட்டுல கொண்டு போய் போட்டுக்கிட்டு வச்சிருக்கேன். இவர் தான் போதையில அமைக்கி வச்சுட்டாரா? எம்மாலேயே சந்தேகப்பட்டிய. மன்னிச்சுக்கையா, மன்னிச்சுக்கையா, நீ ஹரிச்சந்திரையா? ஹரிச்சந்திரன். நான் தான் சந்திரமதி. லோகிதாசன் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏங்க, இது நான் பொம்பளைங்க நடக்கிற இடம், இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன அசிங்கம்? அதான் இவ்வளவு பெரிய அண்ட்ராய்ட் போட்டுக்கிறேன்னு தெரியல.
தோள்ள லுங்கி மாட்டிருக்கீங்களே அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கணுங்க. அதேப்படி அன்றையர் மறைஞ்சு போயிடுமே. அப்பதுக்கு லுங்கிய தோள்ள மாட்டிட்டு சுத்துறீங்க. எவனோ என்ன பார்த்து லுங்கி இல்லாத பையன்னு சொல்லிட கூடாது. ஆமா அது நம்ம கொள்கை. அதை நீ டச் பண்ணிக்காத. நாட்டுல அவன் கொள்கையே இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறான். நீங்க நிறைய கொள்கை வச்சிருக்கீங்க. அப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டா? தெரு வந்துச்சு. லெப்ட் வலிக்கு அந்த ரைட்ல வலி சரியா நடப்பா. நன்றிங்க. நீங்க என் பேரு ரேடியோ மாமா. இந்த குடிசைக்கு பின்னாடி இருக்கிற காலனில தான் நான் குடியிருக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஏதாவது கவலையா? எங்க தலையெழுத்துங்க தினமும் இப்படிதான். அம்மா எனக்கு ஒண்ணு புரியல. அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க? முதல்ல அவர் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தாரு. எங்காவது விழுந்து கிடப்பாரு. நானும் என் பையனும் எங்கெல்லாமோ தேடுவோம். அதனால அவர் குடிக்க போகும்போது அப்பாவை நிலைமையோட இருக்கும் போதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுமேனு என் பையனை கூட துணைக்கு அனுப்பி வச்சேன். அவர் அவனுக்கும் குடிக்க கத்து கொடுத்துட்டாரு. பாராட்டப்பட வேண்டிய அப்பா. அம்மா உங்க ஜீவனம் எப்படி? குடும்பத்துக்கும் நான் தான் சம்பாதிக்கணும், அவங்க குடிக்கிறதுக்கும் நான் தான் சம்பாதிக்கணும். என்ன வேலை செய்றீங்க? நாலு வீட்டுல கூட்டுறது, முழுகிறது, துணி துவைக்கிறது, தண்ணி இருக்கிறது. இன்னைக்கு வேலைக்கு போலையா? போனேனே. ஆனா சாப்பிடற நேரத்துக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவேன். இல்லனா இந்த பால் முண்ட சாப்பிட மாட்டேன். எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. உங்க மருமகளா? ஆமாங்க ஐயா. ஏமா அவன் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சோம். மன்னிச்சுக்கோங்கம்மா. எப்படிமா அவனுக்கு தைரியமா கழுத்து நட்டின? சொந்த அத்த பையன மாமன் பொண்ணு கூட கைவிட்டுட்டா. வேற யாருங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க? முற பொண்ணு இப்ப முறையிட கூட ஆள் இல்லாம என்னோட கஷ்டப்படுறா. போனீங்களா இல்ல இந்த காலனிக்குள்ள யார் வீட்டையாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? தண்ணி குடிங்கள. அப்பா இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே, இனிமேல் என்னால பொறுத்துக்க முடியாது. நாளையிலேருந்து உங்களுக்கு 10 ரூபாய் பேட்டா கொடுத்துட்றேன். காலையில 6 மணிக்கு டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாட்டை கேரியர்ல எடுத்துங்க. ஒரு நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போங்க, ஒரு நாளைக்கு திருமலை நாயக்கர் மஹாலுக்கு போங்க, ஒரு நாளைக்கு தல்லாகுளம் போங்க, ஒரு நாளைக்கு தெப்பகுளம் போங்க. கல்யாண பரிசு தங்க வேணும் மாதிரியா? எஸ், நைட்டு படுத்துக்க, வீட்டுக்கு வந்தா போதும். அப்பா இந்த புது வீட்லயும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்கப்பா, பிளீஸ். பழங்கானத்துல இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்து வேலை செய்யறேன்.
கல்யாணமான பொண்ணு அவ கண்ணு கூட கண்ணாடி விட பெருசா இருக்கும் சுதா சுதா தான் சுதாவா பேர் அவங்க இருக்கற பிரிண்டிங் செக்ஷன் பேர்க்கா இப்படி தான் போணுமா ஆமா ரொம்ப தேங்க்ஸ் மா இந்த பெண்மணி பத்திரிகை வாங்கின உடனே நான் முதல்ல படிக்கிறது உங்க கட்டுரையை தான் தெரியுமா தேங்க் யூ அந்த சுதாங்கற பேர் மட்டும் அந்த பெண்மணி பத்திரிகையில வரலன்னா பெண்மணி பத்திரிகைக்கே மரியாதை இல்ல சார் நான் சுதாங்கற பேர்ல எழுதல ஜான்சன்ங்கற பேர்ல எழுதிட்டேன் நீ ஜான்சன் பேரை வச்சிட்டா நான் ஜான்சன் கூப்பிட முடியுமா நான் சுதான் தான் கூப்பிடுவேன் நான் ரஜினிகாந்தையே சிவாஜி ராவ் தான் கூப்பிடுவேன் என்னைக்காவது நேர்ல பார்த்தா வார வாரம் உங்க பத்திரிகையை மட்டும் படிக்கலன்னு வெச்சுக்கங்க எனக்கு மண்டையே வெடிச்சிரும் சார் இது வார பத்திரிகையில சார் மாச பத்திரிகை நீங்க மாசம் மாசம் போட்டா நான் மாசம் மாசம் படிக்க முடியுமா நான் வார வாரம் தான் படிப்பேன் வாங்க வராம எங்க போறேன் நீங்க உங்க பேனால இங்க போட்டு எழுதுறீங்களா இல்ல ரத்தத்தை தூச்சு எழுதுறீங்களா உள்ளத சொல்ல போனா நாங்க ஆரப்பாளையத்துல இருந்தோம் வீட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இதே மதுரையில நாலஞ்சு இடத்துல வீடு கிடைச்சது பழங்கானத்தையும் ஒரு வீடு கிடைச்சது பழங்கானத்தமா நான் கூட அந்த வீட்டை குடியிருக்கேன் நானும் அதைத்தான சொல்ல வரேன் உங்க வீட்டு கீழ்போர்ஷன்லதான் குடியிருக்கணுங்கிற முடிவு எடுத்து பழங்கானத்துக்கே குடி வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு கீழே குடி வந்திருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்க விசிறியா இந்த மாதிரி நீங்க என் மேல சந்தேகப்பட்டா உங்க கூல்றீங்க எனக்கு வேண்டாம் ஐயோ ஐ அம் சாரி சாப்பிங்க சார் என்னமா பெண்கள் சமுதாயத்துக்காக நீங்க உங்களையே தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படினு நினைச்சு என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் கிடக்குது ஏம்மா நீங்க ஆண்கள் பெண்களை குடும்பப்படுத்துறாங்களே அத பத்தி மட்டும் தான் எழுதுவீங்களா இல்ல சில பெண்களே பெண்களை குடும்பப்படுத்துறாங்களே அத பத்தியும் எழுதுவீங்களா அப்படி ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருந்தா சொல்லுங்க சார் என் பத்திரிக்கையில போட்டு கீழ கீழ கழிச்சிடுறேன் அம்மா பெண்களுக்குன்னு கடமைகள் மட்டும் இல்ல சில உரிமைகளும் இருக்கு அத நிலநாட்டத்தான் நாட்டுல பல மதர் சங்கங்களே உருவாச்சு ஆனா இந்த மாடர்ன் பெண்கள் தங்கள் உரிமைகளை பத்தி மாத்திரம் தான் பேசுறாங்களே தவிர்த்து செய்ய வேண்டிய கடமையை காத்துல பறக்க விட்டுறாங்களே என்ன சார் சொல்றீங்க இந்த அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமானம் இல்லையா சில மாடர்ன் பெண்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறாங்களோ அம்மா அம்மா சுதா ஜான்சி வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்க மைண்டுக்குள்ள கட்டுரை ஒண்ணு வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் விட்டாதீங்க கிழிகிழின்னு கழிச்சிருங்க மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில முண்டங்கள் என்னமாச்சே அவர் வரட்டும் நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் என்ன சுதா பிரஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட இத பாருங்க இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் உங்க அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போடுறது இல்லையா துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா இல்ல மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா கீழ் வீட்டுல புதுசா கொடுத்துட வந்தவங்க கிட்ட அவங்க வந்து ரெண்டு நாளுக்குள்ளேயே என்ன பத்தி குத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கீழ் வீட்டுல புதுசா குடுத்துல வந்திருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதுமா நான்சென்ஸ் அப்போ நான் போய் சொல்றேனா அவர் யார் தெரியுமா என்னோட பரம விசிறி பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் வரைக்கும் வந்து நீங்க என் மேல சொன்ன குத்தங்களை எல்லாம் சொன்னாரு நான் உங்களை கொடுமைப்படுத்துறேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்பா வேண்டாம்ப்பா நான் சொல்றதை கேளுங்க நில்லுங்கப்பா இல்லப்பா எங்க அம்மா உன்னை பத்தி வெளியிடத்துல குத்தம் சொல்ல மாட்டான்னு எப்ப நீ உன் கொண்டாட்டிட்டு சொல்லலையோ அப்பவே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுப்பா உன் சாப்பாடு தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னப்பா இது நம்ம வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுல போய் அப்பா யாரோ ஒரு செலவு தொழிலாளி சொன்னதுக்கு அந்த ராமன் சீதையை தீ குடிக்க சொல்லியே என் மருமகன் சொல்லிட்டாப்பா என் மகனும் பேசாம இருந்துட்டானே எனக்கு வேற வழியே தெரியலப்பா உங்க அம்மா நெருப்புல இறக்க போறேன் அப்பா இல்ல அவ தீ குடிச்சு ஆகணும் ஆமா சார் சார் நாங்க மாடியில குடியிருக்கோம் வணக்கம் இவர் என் பையன் ஹலோ இன்னைக்கு யாராவது இங்க இருந்து பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் போனாங்களா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே நீங்க போனீங்களா இல்லையே அப்ப யார் போயிருப்பாங்க அந்த பத்திரிக்கை ஆபீஸ் எங்க இருக்கு தல்லாவளத்துல ஏதாவது பிரச்சனையா உட்காருங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி அப்பா இன்னைக்கு எந்த ஏரியாவில சுத்தினீங்க தல்லாகுளம் எதிர்பார்த்தேன் வாங்க எங்க வாங்க போங்க
வணக்கம் சார். இன்னைக்கு மத்தியானம் பெண்மணி பத்திரிகை ஆபீஸுக்கு நீங்க போயிருந்தீங்களா? போயிருந்தேன். அங்க என் மருமக கிட்ட நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்க வரல. அத நீங்களா பேசுறீங்களா இல்ல என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட குத்தம் சொன்னாலா? உண்மையை சொல்லிருக்கியா? இது எங்க மான பிரச்சனையா இருந்தா நான் விட்டுருவேன். அடுத்த வேளை சாப்பாட்டு பிரச்சனை, எங்க வயிற்று பிரச்சனையா? எப்ப நீங்க வயிற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதனால எனக்கே வயிற்று பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு உங்க மருமக கிட்ட நான் பேசினது உண்மைதான். ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லி பேசல. உங்க பொண்டாட்டி கருப்பா சிகப்பா, ஒல்லியா குண்டா, குட்டையா நட்டையா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உங்க மருமக கிட்ட சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். இந்த சமுதாயத்துல சொந்த கருத்துக்களை சொல்றது கூட உரிமை இல்லையா? நான் என்ன வீட்டுக்குள்ளயா சொன்னேன்? தல்லா குளத்துல தானே போய் சொன்னேன். இந்த பாருப்பா, இது உனக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு முக்கியமா தெரியணும். உடனடியா சொல்லிருப்பா, மறந்துடாதப்பா. என்னப்பா இது ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறீங்க? அதில்லப்பா, இன்னைக்கு தல்லாகுளம் பக்கம் போனேனா? நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டேன். நீ சாப்பாடு மட்டும் கொடுத்துருந்த, தண்ணி கொடுக்கலையா? வெயில் தண்ணிதாக எடுத்தது. விக்கித்துப்பா, நீ பாட்டா கொடுத்துருந்த, ஆனா பக்கத்துல ஜோடா கடை இல்ல. பார்த்தா பக்கத்துல பெண்மணி பத்திரிகை ஆபீஸ். உள்ள நுழைஞ்ச, தண்ணி இருக்குமான்னு கேக்குறதுக்கு தான். பார்த்தா மாடி வீட்டு மருமக. கலரே கொடுத்தாப்பா, வெறும் கலரை குடிச்சிட்டு எப்படிப்பா வெளியில வர முடியும்? அதான் இந்த மாதிரி நீங்க மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துற கதையை பத்தி பத்திரம் எழுதுறீங்களே, இந்த மருமக மாமியார குடும்பப்படுத்துறத ரெண்டே ரெண்டு வருத்தம் தான் போறா சொன்னேன். போய் அவ்வளவும் போய் நேத்து மாடியில போய் ஏதோ ஒட்டு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு வேணும்னே தல்லாகுளம் பக்கம் போயிருக்கீங்க. அங்கேயும் போய் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இது என் மேல் துண்டு தானே? நம்பறியா? நம்பறியா? நம்பறா நம்ம உன் புருஷன். சீக்கிரம் நம்பிடா. நீங்க 1000 தடவை தாண்டினாலும் நான் உங்களையும் நம்ப மாட்டேன், உங்க மேல் துண்டையும் நம்ப மாட்டேன். நீ எனக்கு ம
நான் ரூமுக்குள்ள போயிடுறப்பா, நீ கதவை வெளிப்பக்கம் போட்டு போட்டுக்க. இனிமே என்னால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு கட்ட கோவம் வரும். நான் என் மேல் துண்டு கீழே போட்டு சத்தியம் பண்றேன், நீ என்ன நம்ப மாட்டேங்க. இந்த கொடுமைய உங்க அம்மா உயிரோட இருந்து பாத்துருந்தா நீ கதவை வெளிப்பக்கம் போட்டு போட்டுக்கப்பா. அப்பா, நீ கதவை நல்லா வெளியில போட்டிட்டு சாவியை தொலைச்சிடு. கிடக்குதப்பா கடா மார்க்கு ஊருக்குள்ள
ரவத்தன் கையில் ராசாநிதன் சேவதாஸ் நைனா நீங்க நாலாம் கிளாஸ் நானும் இப்ப ஆறாம் கிளாஸ் ஒரு அப்பம் புள்ள அடகடரை நான் பார்த்துட்டேன் இந்த நாட்டில் இல்லவே இல்லவா நட்டு நடு விதிகள ஒட்டம் அடிப்போம் நான் ஒரு ரா கோழிதான் நீ ஒரு அப்பம் புள்ள பந்தம் தண்ணி அடிச்ச ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ராத்திரியில் மின்னறது சூரியன சந்திரனா பட்ட பகல் நேரம் இது கேட்ட பதில் சொல்லுவேனா அம்மாடியோ நீயோ அறிவாளிதா கண்ணே உன் பிள்ளையும் வேணா உன் போலதா அப்படியே என் உடம்பு புல்லரிக்கும் ஒன்ன நினைச்சா ஐயோ நானும் ஒரு ரா கோழிதான் நீயும் ஒரு ரா கோழிதான் அப்பம்புள்ள பந்தமில்லே தண்ணி அடிச்சா கும்பல் சுத்தம் போல தண்டா மில்லி அடிச்சா ரைட் கையோட அந்த கம்பர் திரும்ப எடுத்துக்கிட்டு வாயா கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம்
சிங்கிள் பீஸ்ல பேசி ஏமாத்த பாக்குறா உடா சார் அப்ப நான் அப்படியே மடிக்கிறேன் பையன் நீ அப்படியே அமைக்கோ சரி நோ ஆல் ரைட் போலீஸ் அவுட் ஸ்டேஷன் பெல்ல லட்டி சாச்சு உடா போ டை கம்பர் தெரு எங்க கம்பர் தெரு எங்கயா கம்பர் தெரு எங்க கம்பர் தெரு எங்கயா கம்பர் தெரு எங்கயா கம்பர் தெரு எங்கயா கல்பனா அங்க இருக்கிற பொண்ண பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்ல குடி இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியல ஆமா இப்ப கண்ணு கலங்கி இருக்கிற மாதிரி தெரியுறதே அம்மா ஆமா என்ன கேள மாமா உங்களுக்கு 104 டிகிரி ஜ்வரம் டாக்டர் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் யார் அழுதா என்ன சிரிச்சா உங்களுக்கு என்ன ஏ மாமா இப்படி வம்பு கலையறீங்க ஒரே வீட்ல குடி இருக்கோமேங்கற பாசம்தான் போய் விசாரியே நான் கூட பேசினது கூட இல்ல தேன் காத்தல பால் வாங்க வருவா பால் பூத்துல பாத்திருக்கேன் நான் போய் விசாரிக்க மாட்டேன்ப்பா தேனும் பால் பூத்துக்கு வருவாளா மாமா சும்மா தொண தொண நடத்தாதீங்க ஜுரம் ஏற போகுது சார் உள்ள போங்க சார் ஐயோ கால் வேற நடுறாளே மாமா உட்காருங்க உட்காருங்க சார் உள்ள போங்க சார் பாடி இங்க வேலை செய்றியா ஆமா நான் நீ ஒரு நோயாளியோ நினைச்சேன் உன் உடம்பு முதல்ல டாக்டர் கிட்ட காட்டுப்பா உள்ள போங்க சார் நான் என்ன சார் உங்க உடம்புக்கு என்ன பக்கத்துல ஒரு டாக்டர் ரூம் இருக்கே அது யாரு அவங்க என் வைஃப் அவங்களும் டாக்டர் தான் உங்க உடம்புக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிராக்டீஸ் பண்றீங்களா சார் நான் ஆம்பளைங்களுக்கு டாக்டர் அவங்க பொம்பளைங்களுக்கு டாக்டர் பிரசவ கேஸ்லாம் பார்க்கறவங்க உங்க உடம்புக்கு என்ன சார் பிரசவ கேஸ்லாம் பாக்குறாங்கன்னா வெளியில கர்ப்பிணி பொண்ணுங்க யாரு இருக்கிறதா தெரியலையே சார் ஒரு பொண்ணு கர்ப்பமானா 30 நாள்ல இருந்து 300 நாள் வரைக்கும் 3000 பிரச்சனைகள் இருக்கும் அதுக்காக இங்க வர பொண்ணுங்க எல்லாம் வயித்த தள்ளிட்டு வந்து உட்காந்துங்கறீங்களா சார் உங்க உடம்புக்கு என்ன சார் அம்மா நீ ரெண்டு குழந்தை பெத்திருக்க சாதாரணமா பிரசவ வலியும் போது பெண்கள் அழுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் 40-50 நாள்ல அழுவாங்களா அங்க ஒரு பொண்ணு அழுதாளே யோ ஏங்கறியா ரேடியோவுல 568 விளம்பரத்துல மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்களே அத மாதிரி கேக்குறியா போயா டாக்டர்னா என்ன மாதிரி நோயாளிங்க கிட்ட பொறுமையா பதவிசா பதில் சொல்லணும் உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல இதெல்லாம் சொல்லி தரலையா என்ன மாமா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க உடம்பு சரியில்லையா நேத்திக்கு தான் உடம்பு சரியில்லை இன்னைக்கு மனசு சரியில்லை பால் பூத்துக்கு போன போல இருக்கு என்ன விளையாடுறீங்களா நேத்திக்கு உங்களுக்கு 104 டிகிரி ஜுரம் அடிச்சது இன்னைக்கு பால் பூத்துக்கு போகலனா 108 டிகிரி ஜுரம் ஆயிடுமா என்னாச்சு உங்களுக்கு பால் பூத்துக்கு போணும் என் பேரு ரேடியோ மாமா நீ குடி இருக்கிற காலனில தான் நானும் குடி இருக்கிறேன் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமே வரையா உலகத்துல மொத்தம் 3 அப்பா ஒன்னு சித்தப்பா இன்னொன்னு பெரியப்பா மூணாவது பெத்தப்பா நீ என்ன எந்த அப்பாவா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் வரையா வா அம்மா ஆனானப்பட்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் சீதாதேவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆஞ்சநேயர் தேவைப்பட்ட இல்லையா இப்ப நீ என்ன செய்யற இந்த இடத்த அசோகவனமா நினைச்சுக்கிற நான் உன்ன சீத்தையா நினைச்சுக்கிறேன் நீ என்ன ஆஞ்சநேயரா நினைச்ச உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லிடுமா உன் மாமியார் உன்ன எப்படி குடும்பப்படுத்துறாங்க நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போன அந்த இடத்துல நீ ஏன் நொண்டின எல்லாத்தையும் சொல்லிடுமா இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு உனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து படிப்படியா ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிடுமா என் மண்டை வெடிக்கிறதுக்குள்ள இந்த பாருமா தேன் நிலவுங்கிறது புருஷன் முண்டாட்டிக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் தான் கிடைக்கும் அதை தடை செய்யற அளவுக்கு உன் மாமியார் ஒண்ணு கிராதகி இல்ல அதனாலதான் கல்யாணமான 2 நாளே உங்களை வெளியூர் போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் உங்க அப்ப எனக்கு வரதட்சணை பணம் பாக்கியும் நகை பாக்கியும் தர வேண்டி இருக்கு அது முழுசா என் கையில கிடைக்கிற வரைக்கும்
உன்னை இந்த குடும்பத்து மருமகளா ஏத்துக்கவும் முடியாது, இந்த குடும்பத்து வாரிச நீ உன் வயத்துல சுமக்கவும் கூடாது. ஏன்னா என் கைக்கு வர வேண்டியது வரலன்னா நான் உன்னை கைய கழுவணும் இல்ல? அப்ப உன் வயத்துல ஒரு குழந்தை இருந்ததுன்னா நான் என் கைய கழுவுனா இல்ல உன் வயத்த கழுவுனா? இப்பதான் எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சே, நீ புத்திசாலி. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ புளிப்பா எதையாவது தேடி போனே, அப்புறம் புளிய மரத்தை தான் தேட வேண்டியிருக்கும். உங்க அப்ப இந்த கையில பணத்தையும் நகையும் வைக்கட்டும், அந்த கையில பேரனையோ பேத்தியோ கொஞ்சட்டும், நான் தடுக்க மாட்டேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் உன் புருஷங்கிட்ட தலகாணி மந்திரம் ஓதலான்னு தானே நினைக்கிறேன். அப்புறம் நீ தலகாணியே இல்லாம வராண்டாவலதான் படுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா என் பிள்ளைக்கு ஊர் ஊரா சுத்துற வேலை, மாசத்துல 10 நாள் தான் நீ அவனோட இருப்ப, மீதி 20 நாளும் என் கூட தான் இருக்கணும். அத நீ மனசுல வச்சுக்கிட்டா போறோம். மூங்கிலை காடுகளே முத்துமழை
சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள் பாருங்கள் மூங்கிலை காடுகளே முத்துமழை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் நகையும் பணத்தையும் ஏமாத்திட்டான் ஆனா உனக்கு மட்டும் கட்டிக்க தாலி படுத்துக்க படுக்க தலகாணி கொட்டிக்க வெள்ளி தட்டு அதெல்லாம் சரியா வாங்கி கொடுத்துட்டான் இந்த பாரு என்னைக்கு என் பணம் என் கைக்கு வருதோ அன்னைக்கு நீ வெள்ளி தட்டுல சாப்பிட்டா போறும் இது ஒரு குடும்ப பொண்ணுடைய பீரோவா என்ன அசிங்கமா வச்சிருக்க எல்லாத்தையும் மறுபடியும் துவைச்சி மறுபடியும் நல்லா அடிக்க வை குளிச்சு எத்தனை நாளாச்சு 47 நாளாச்சு சமைக்கிற போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாது இப்படியே சுட்டுக்குவாங்க பாவம் ரொம்ப டயர்டா இருப்ப நீ தூங்க ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் வரும்போதுதான் புருஷனோட அரவணைப்பே தேவைப்படுது இன்னைக்கு நான் உங்களை தூங்க விட மாட்டேன் ப்ளீஸ் என்னங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் கேப்பீங்களா என்னடா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம இப்படியே சந்தோஷமா இருக்கலாங்க இப்ப நமக்கு குழந்தை வேண்டாங்க இது நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இப்போ யோசிச்சு என்ன புண்ணியம் நவ இட்ஸ் டூ லேட் கலைச்சலாங்க நானும் நீ சொல்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா வேண்டான்னு கேட்க மாட்டேங்கிறா அவ சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போங்களே இப்ப எதுக்கு குழந்தை ஏமா உமா நீயே வேலை செஞ்சிட்டு இருக்கியே கால்ல அடிபட்டு இருக்குல்ல நான் வந்து சமையல் பண்ணட்டுமா அப்போ நாளைக்கு கால்ல உமாவை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆமாப்பா அவ இஷ்டப்படியே கூட்டிட்டு போயிட்டு வா சரிமா நான் டாக்டர் போன் பண்ணிட்டு வரேன் அநியாயமா இப்படி முதல் குழந்தைய அழிக்க சொல்லிட்டீங்களே அதுவும் அதுவும் என் வாயாலேயே சொல்ல வச்சிட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல நாளைக்கு காலை வரைக்கும் டைம் இருக்கு உங்க அப்பனை எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க சொல்லு நான் ஏன் உன் குழந்தைய அழிக்க போறேன் அம்மா நாளை காலையில 8 மணிக்கு டாக்டர் என்ன வர சொல்லிருக்காங்க என் குழந்தைய கருளி அழிக்க போறாங்களா நாளைக்கு காலையில 8 மணிக்கு தானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க நடுவுல ஒரு 24 மணி நேரம் இருக்குல்ல அதுக்குள்ள உலகத்தையே நான் ஒரு சுத்தி சுத்தி வந்துருவேன்
நீ என்ன செய்ற? நாளைக்கு காலையில பால் வாங்குறதுக்கு நீ தான் வர, நானும் வரேன். அந்த சமயத்துல ஒரு நல்ல ஐடியா நான் உனக்கு கொடுக்குறேன். வரக்கூடாது. இப்ப பால் வாங்க போலாமா? அய்யோ நைனா, என் பால் கார்டுக்கு பால் கொடுத்த. பாலா, பால் வண்டி வந்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாரும் வாங்கிட்டு போயாச்சு. கண்ணாக்குட்டி, அப்பா கோவமா இருக்கறா? உங்களாலதான் அம்மாவுக்கு நல்லா திட்டு விழுந்தது. பால் வாங்க போனீங்களா, மாடு வாங்க போனீங்களா? அம்மா, அந்த மாட்டுக்கு மஞ்சக்க மாலையா? சீ, அந்த பால் வண்டி ஓட்டிட்டு வரானே அவனுக்கு மஞ்சக்க மாலையா, வண்டியே வரல. நீ கவலைப்படாதமா, நான் பால் கார்டை தொலைக்காம பத்திரமா கொண்டு வந்துட்டேன். ரொம்ப திட்டிட்டானோ? ஹோட்டல்ல இருந்து காபி வேணும் வந்தியா? ஏமா அழற, ரொம்ப திட்டிட்டானா? அவனை பிச்சு போடுறான் பாரு, பிச்சு. நாளைக்கு காலையில பால் வாங்க வரும்போது ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். கேவலம் பால் கூட வாங்க தெரியல அப்படின்னு உங்க மாமா பேர்ல ஒரு பெரிய கலங்கமே வந்துருச்சுமா. அந்த கலங்கத்தை நான் துடைச்சாக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் உனக்கு முன்னாடி எழுந்து இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ பைய கூடு, நான் பால் வாங்கிட்டு வரேன். ஐயோ வேணாம் மாமா, உங்களுக்கே தெரியும் நேற்றுக்கு நான் அவர் எவ்வளவு திட்டினார்னு. நானே போய் வாங்கிட்டு வந்துறேன் மாமா. பாருமா, எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து நிப்பேன். நீ பைய கூட பொறுப்ப விடு. பால் கார்டு இருக்க? ஐயோ, நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களுக்கு முன்னாடி நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அப்பா, காஃபி விஷயத்துல அனாவசியமா விளையாடாதீங்க. கல்பனா, என்னங்க? நீ போய் வாங்கிட்டு வா. இது வீடு இல்லப்பா, ஜெயிலு. நாம ரெண்டு பேரும் ஒரே காலனியில இருக்கோம், தினம் பாத்துக்கிறோம். ஆனா அறிமுகமே இல்லல்ல. என் பேரு உமா. என் பேரு கல்பனா. நேத்து உங்க மாமா பால் வாங்க வந்தார் போல இருக்கு. ஆமா. இன்னைக்கு அவர் வரலையா? நேத்து அவர் பால் வாங்கத்தான் வந்தாரு, ஆனா வெறும் புயல் வந்துட்டாரு. அதனால இன்னைக்கு வேண்டான்னுட்டோம். ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா குழந்தை மறுபடியும் திருப்பி கிடைக்குமா? அதனால
என் பொண்ணு இங்க வந்தா நீங்க ஒண்ணும் பண்ண கூடாது. ஆனா பண்ணிட்டதா போய் சொல்லணும். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர். எனக்கு தெரியாதா நான் வெளியில போட பாக்கலையா? இப்போ நீங்க எவ்வளவோ நோயாளிகளுக்கு வைத்தியம் பாக்குறீங்க, எல்லாருமே வா பொழைச்சுறாங்க. சில பேர் நடுவுல கொட்டாவி விட்டுறாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணினோம். என்ன இருந்தாலும் நாங்க மனுஷங்க தானே, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார். அப்படி சொல்றது இல்லையா? இந்த கேஸ்ல அப்படி சொல்லக்கூடாதா? இப்ப நான் என்ன சார் செய்யணும்? வரதட்சணை கொடுக்க முடியாத விஷயத்த பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. நீ ஒரு ரெண்டு நாள் இங்க சும்மா தங்கி இருந்துட்டு போ. ஆனா நான் உனக்கு ஒண்ணும் பண்ண போறதில்ல. பண்ணிட்டதான் உன் புருஷன் கிட்ட சொல்லிடுறேன். மத்ததுல உன் பொறுப்பு, உங்க அப்பா பொறுப்பு. அவன் உன் மாமியாரை எட்டி உதைப்பான். அவன் தங்க தாம்பா. என்னப்பா பாட்டு கிட்ட ரொம்ப அமக்கலமா இருக்காப்ல? இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்குப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன்பா. கோயில்ல தேங்காய் எடுக்கிற பசங்களுக்கு நடுவுல நீங்க பசிக்குதே? உங்க புண்ணியம் ஆண்டவன் இன்னைக்கு படி சோகத்தை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க? வேற வழி? ஆண்டவன் தலையெழுத்தை அசிங்கமா எழுதிட்டாங்கன்னு வருத்தப்பட முடியுமா? முண்டாச கட்டிதான் மறைச்சுக்கணும். அந்த தலையெழுத்தை நம்ம மாத்தணும் சார். பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். சொல்லிடலாம், சுலபமா சொல்லிடலாம். மானமும் ரோஷமும் பயத்துக்கு கிடையாது, பாசமும் பண்டிகையும் ஏழைங்களுக்கு கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன அடுத்த வேலை சோத்துக்கே வக்கில்லாதன்னா என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க. என் முத்திய ஜோட்டாலதாங்க அடிக்கணும். சுதா, அவங்களுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவளுடைய வளைகாப்ப நான் தானே நடத்தணும். இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். அதுக்காக இப்பதானே 7 மாசத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்துக்காக அவ்வளவு செலவழிச்சோம். அப்புறம் ஆடி நாங்க, தல தீபாவளி நாங்க, இப்போ வளைகாப்புங்கிறாங்க. இனிமே குழந்தை பிறக்கும், ஆஸ்பத்திரி செலவும் பாங்க, அந்த குழந்தைக்கு காப்பரிசியும் பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்டதானே வந்து நிப்பாங்க. இத பாருங்க, சுரண்டவங்களுக்கு பேரு தாங்க சொந்தம். இனிமே உங்க தங்கச்சிக்காக ஒரு நயா பைசா கூட நீங்க செலவழிக்க கூடாது. இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக செஞ்சது போதும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இனிமே நான் என்ன சொல்றது? அம்மா, நான் எவ்வளவோ கணக்கு போட்டேன். இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமா கடன் இருக்கு. அதனால மாப்பிள்ளைய அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி வளைகாப்பு நடத்தி சொல்லு. நாம ஏதாவது மொய் எழுதிடலாம். கமலா, நம்ம கேஸ் கீழ்கோர்ட்ல தோத்து போச்சு, மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். சுதாமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுடைய வளைகாப்ப நாங்க தான் நடத்தி வைக்கணும். நாங்க ரெண்டு பேரும் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டோம். உங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேக்குறதுன்னு அவங்கிட்ட கேட்டோம். அவன் இந்த வருமா, உன்னை தெய்வமா நினைச்சு கேட்டுக்கிறோமா? இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணி வச்சிருமா, அப்புறம் எங்க காரியத்தை கூட நீ பண்ண வேண்டாம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆயிருக்குமா?
இப்ப அவளுக்கு 7 மாசம் இல்ல அது அது நாளை காலையில சொல்றேன் காலையில எதுக்காகவாவது நம்ம பீரோவை திறந்தியா உன் புட்டி காலையில எதுக்கோ திறந்தியண்ணா காலையில சமய கட்டு பக்கம் வந்தியா எங்க பெட்டி அதுல எப்படி சரி பாருமா என்ன மன்னிச்சிருமா எங்க கல்யாணியோட வளகாப்புக்கு நீ பணம் தருவியோ மாட்டியோங்கிற பயத்துல நான் தான் அந்த பணத்தை திருடிட்டேன் சுதா கிளம்பு இனிமே நாம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம் வேண்டாம்ப்பா இது உங்க வீடு நீங்க போக வேண்டாம் நானே போயிடுறேன் நான் போயிடுறேன் ஜெயிலுக்கு போனும் திருடரோட பொண்டாட்டி எல்லாம் ஜெயிலுக்கு போக கூடாது உள்ள போ சமய கட்டுக்குள்ள போடி அவ ஒண்ணும் பண்ணலப்பா நான் தான் திருடனம்மா நான் போயிடுறேன் நான் தானே திருடனேன் ஏன் நிக்க உள்ள போ சமய கட்டுக்குள்ள போடி போடி என் முகத்தை ரெடி பாக்குற வேலையை பாரு வேலையை பாரு போடி மருமக பெரிய கில்லாடி எங்க என் மகளோட வளவாப்புக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு நைசா எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி எங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சா நான் அவளோட பெரிய கில்லாடி ஆச்சே திருட்டு பட்டத்தை நான் மட்டும் ஏத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன் என் பொண்டாட்டிய வீட்லயே தங்க வச்சுட்டேன் எப்படி அப்ப அந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எடுக்கலையா நானா 2000 ரூபாயா சாமி 2000 ரூபாய் என் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் 3 நாளைக்கு வத்திரும் நான் எப்படி எடுக்க முடியும் இந்த பிள்ளைய நான் சத்தியமா சொல்றேன் நான் அந்த பணத்தை திருடவே இல்லை என் மருமகதான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும் எப்படியோ என் பொண்டாட்டோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை என்ன பத்தி கவலை இல்லைங்க இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறுதேங்க இந்த பாருங்க இந்த குளத்திலேயே குளிக்கலாம் குடிக்கலாம் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா இப்படித்தான் ஏதோ இருக்கும்னு நாளைக்கு காலையில இதுக்கு ஒரு நல்ல முடிவு நான் எடுக்கிறேன் போருமா போயிடு போயிடு சாப்பிடுங்க சாப்பாடா இதையோ நான் சாப்பிட்டாச்சு சார் வாங்கி கொடுத்தார் நீ சாப்பிட்டாச்சு இல்ல இல்லையா சாப்பாடி சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு 4 பிள்ளை பெத்தா நடுத்தரலதான் சோறும்பாங்க நம்ம ஒரு பிள்ளை தானே பெத்தோம் இப்படி இப்படி நடுத்தரல திங்க வச்சுட்டாரு குங்குமம் வச்சு எவ்வளவு நாளாச்சு நீ உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருமா ஏன் அங்கே நின்றுங்க உள்ள வாங்க இது என் புள்ள வீடு ஆனா அந்த ரூம எனக்கு கொடுத்துருக்கேன் தைரியமா உள்ள போங்க கோயில் அவர் தாமா சாப்பிட்டாரு நான் சாப்பிடல தட்டுவை எதுக்காக அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அவரு நானும் பால்ய சிநேகிதர்கள்
பட்டுக்கோட்டையில ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சோம், சேர்ந்து ஃபெயில் ஆனோம். இத்தனை நாள் நம்ம மாடியில இருந்தாரு, இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை நாள் அவர் முகத்தை நான் உத்து பார்க்கல, இன்னைக்கு தான் உத்து பார்த்தே அடையாளம் தெரிஞ்சது. விளையாடாதீங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ், பணம் வேற திருடி இருக்காரு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க. சரி, அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம். சாதாரணமா திருடனை எங்க அடைச்சு வைப்பாங்க? ஜெயில்ல. நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன். ஆமாம்பா, என் ரூமை நீ பூட்டி வச்சிருக்கிறேன், ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சிட்டேன், உள்ள கைதியா இருக்கிறேன். கைதியோட கைதி அவரு இருந்துட்டு போகட்டுமே. நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். உங்க பையன் பாய் சாப்பாடுல இருந்து போயிட்டாரு, நான் வேணா கோயில்ல போய் பார்த்து பாருங்க. உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நானு, நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆமா சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல, உங்க என்னப்பா கையில சுத்தி? என் மண்டையை உடைக்க போறியா? இல்ல உன் மண்டையை உடைச்சு போறியா? இல்ல எதை உடைக்க போறேன்? பூட்டை உடைக்க போறேன், ரீப்பரை புடுங்க போறேன். நீங்களா கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலுக்கு ரீப்பர் அடிச்சுட்டு கடைசியில பழைய என் தலைமையில போடுறீங்க? இது பாருப்பா, என் பாலிய சிநேகிதர் என்ன பண்றதுன்னு சொல்லவே இல்லையே. நீ இன்னும் ராத்திரிக்கு இருக்கட்டும், காலையில போயிடும். சரி, காலையில நான் கண்டிப்பா போயிடுவேன். கமலா குச்ச சூச்சு கசும் குமதோ நிய தாரு நிதா துல நீல தனோ கமலாய தலோச்சன லோகபதே விஜயி பவ வெங்கட சைலபதே. மாமா கமலா குச்ச மாமா குமதோ நிய தாரு நிதா துல நீல சார் கமலாய தலோச்சன லோகபதே சார். புத்து நோய் சார், சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபாய் கொடு சார். 20 ரூபாய்ல புத்துநோய்க்கு மருத்துவம் பார்த்துருவே? நீ கவலைய மறந்துருவ சார். குடிக்கிறதுக்கு காசு கேக்குறல்ல, நான் கொடுக்க முடியாது. பயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கி தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான், கிழவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு பொடி புடிச்சிருவோமா? சார் நைனா, சார் சார் நைனா, நில்லு ஓடாத சார். சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும், அப்படி கேளுங்க, என் கூட வாங்க. சூப் சாப்பிட்டிருக்கியா? இல்ல நைனா. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப். எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப். சியர்ஸ். முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 12 முட்டை கொடா. மானு உனக்கு. எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா, 6 போறும். சார் பில்லு எவ்வளவு? 82 ரூபாய். ஐயோ வணக்கம். வணக்கம்.
நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். 60 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தேன், எதிர்பாராத விதமா 82 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் 22 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன். என்ன மாதிரி எத்தனை களவாணியை பாத்திருப்பேன்? களவாணி எல்லாம் சொல்லாதீங்க சார், 4 பேர் பாக்குறாங்க. தெரியா, உழைச்சி தின்னக்கூடாது, உடம்பு தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க, 82 ரூபாய்க்கு தனியா தின்னுருக்க சார். 82 ரூபாய் நான் எதுவுமே சாப்பிடல சார், ஒரு சிங்கிள் டீ கூட சாப்பிடல சார். மரியாதையா உள்ள போற, சரக்கு மாஸ்டர் என்ன சரக்கு ரெடியா இருக்குன்னு கேக்குற, டேபிள்ல விசாரிக்கிற. நான் சர்வர் வேலை பண்ணணுமா? இந்த மாதிரி 3D திங்கறத விட எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் இல்ல. உள்ள போட. சார், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிலோன் பரோட்டா, சிங்கப்பூர் பரோட்டா, கோழி, மீன், காடை, கௌதாரி, நண்டு, பெருச்சாளி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்ஸ். இது அநாத ஆசிரமமா? இது அநாத ஆசிரமம் இல்ல சார், முதியோர் மறுவாழ்வு இல்லம். வாழ்க்கையில யாருமே இல்லாதவங்க போய் சேர்ற இடம் தான் அனாதாசிரமம். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு புள்ள, பொண்ணு, மருமக, மருமக, பேரன், பேட்டி, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. நான் எங்க அப்பாவை இங்க விட போறேன். நீங்க மாசம் 300 ரூபாய் வாங்குறத கேள்விப்பட்டேன். வேணா என் சம்பளம் பூராவையும் கொடுத்துடுறேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்க அப்பா எனக்கு தெய்வம், அவர் நல்லபடியா பாத்துங்க சார். ஏன் சார், உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் இங்க கூட சேர்க்கறீங்க? என் தெய்வம் என்னை எப்பவுமே சோதனை பண்ணும் சார். சார், என் தெய்வத்தை கூட்டு வர்ற சார். அப்பா என்னப்பா சேர்த்துக்கிறாங்களா? பணத்தை கட்டிட்டு மாசம் மாசம் பணத்தை கட்டுறச்சு நீ வந்தா போதும். நடுவுல அப்பான்னு சொல்லிட்டு வந்த கைய காலம் உடைச்சிருவேன். இந்த பாரு, உன்னை அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன் வருத்தப்படாத. பொண்டாட்டி குழந்தை குட்டிகளை நல்லபடியா பாத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இங்க வாப்பா. யார் நீ? இந்த முதியோர் மறுவாழ் இல்லத்தை நான் தான் நடத்துறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உன நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ யாரு என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு? நான் வந்துட்டேன்ல, உன்னை நீ முதல்ல நல்லபடியா பாத்துக்க சார். இவர் தான் எங்க அப்பா, உங்களை நல்லபடியா பாத்துக்குவார். ஆரம்பமே இப்பத்தான் நினைப்போம், இதில் 60 என்ன 70 என்னடா? 6 மாச பிள்ளைய போல் சிரிப்போம், அட சிரிப்பதற்கு பல்லு எதுக்குடா? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. பெத்தவங்க பாசம் தான் என்னன்னே அறியாம வளர்ந்தவனா. அதனாலதான் அந்த மறுவாழ்வு இல்லத்தையே ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. பாடு. ஆரம்பமே இப்பத்தான் நினைப்போம் வாழ்க்கை, ஆரம்பமே இப்பத்தான் நினைப்போம், இதில் 60 என்ன 70 என்னடா? ஆறு மாச பிள்ளைய போ சிரிப்போம், அட சிரிப்பதற்கு பள்ளி எதுக்கடா? மரசு வச்சா நாம மாக்கண்டைய, தேவப்பட்டா நாம பீமசன, மறைச்சு போன முடிய கட்டி மலையை இழுப்போம், இந்த நரைச்சு போன முடிய கட்டி மலையை இழுப்போம். கிடப்பா, ஆரம்பமே இப்பத்தான் நினைப்போம், இதில் 60 என்ன 70 என்னடா? கதை பிறர் கேட்டதில்லை, நீ கேளாய். ஆஹா, என்னிடம் கூறுவதாலே பாரமும் குறையுதோ மனதிலே. ஏன்னு எங்க இழுக்குறீங்க? அதுக்கு மேல டியூன் மறந்து போச்ச? அப்ப டியூனை மாத்திரேன். பொருத்தமான துணை இருந்தும்
பொங்கி வரும் அழகிருந்தும் பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் சின்ன வீடு செட்டப் செஞ்சான் பிள்ளையே அதை தட்டி கேட்டேன் துரத்தி புட்டா என்னையே தாரத்தை விட்டு தரங்கட்ட வீட்டுக்கு போனவன் புறம் போக்கையா எள்ளும் தண்ணீரும் தெளிச்சிடையா தாரத்தை விட்டு தரங்கட்ட வீட்டுக்கு போனவன் புறம் போக்கையா எள்ளும் தண்ணீரும் தெளிச்சிடையா பூமியில் மானிட ஜென்மமடைந்து நோர் புண்ணியமின்றி தண்ணியடித்தேன் தாரமும் பிள்ளையும் தொல்லையொழிந்திட வீட்டை விட்டே என்னை விரட்டினரே விஸ்கியா பிராண்டியா பட்டையா சிக்கனா மட்டனா முட்டையா விஸ்கியா பிராண்டியா பட்டையா சிக்கனா மட்டனா முட்டையா ஒன்றில்லாமல் மற்றொன்று குஷியருமா மாய் கழுவாமல் இருக்கீரோ ஒரு மாசமா அழுவினால் கிக்குதான் போயிடும் போகட்டும் நாத்தந்தான் தொலையுமே போனால் போகட்டும் போடா இந்த நிறுத்தமா நிறுத்தமா என்னப்பா அம்மிங்க விட்டுட்டியாப்பா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நாங்கள் வாழ்வது வீணடா போனால் போகட்டும் போடா யாரு மனைவியின் சொல்லை கேட்ட என் பிள்ளை தனியாய் குடித்தனம் போனானே ஐயோ பிச்சை எடுக்கவும் மனசு வல்லே யமனும் எங்கள் அழிக்கவில்லை என்னடி முனியம்மாவோ கண்ணில தண்ணி இது பத்து மாத தண்ணி பெத்த பாகம் தந்த தண்ணி நானே போறேன் நீங்க பின்னாலே வாங்க மண்டைக்கு முடி பாரமா மட்டைக்கு பொடி பாரமா பீடிக்கு புகை பாரமா புத்தி கட்ட பிள்ளைக்கு நீங்க பாரமா யாருதுங்க பேர் சரோஜா ஊர் புலியூர் இங்க சமயக்காரி சமஞ்சது சரிதானா ஐயோ சமச்சது சரிதானா சொல் 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 கிழவி எதை மறந்தாயோ இப்ப
நல்லபடியா ஊருக்கு போய்ட்டு வா, நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன். இப்போ கோயிலுக்கு என்ன அவசரம்? நீ ஊருக்கு போனா திரும்பி வரதுக்கு 25 நாள் ஆகும். அடே, அவசரம் உனக்கு தாண்டா எனக்கு இல்ல. எனக்கு கொஞ்சம் இங்க தான் தெரியும். புருஷன் ஊருக்கு போயிட்டானாமா? சாப்பிட்டியாமா? இன்னும் நீங்க சாப்பிடலையே. நீ முதல்ல சாப்பிடுமா? அவன் ஊர்ல இல்லாத நேரத்துல நான் தானே உன்ன கவனிக்கணும். போமா, போய் சாப்பிடுமா. கொஞ்சருமா, இன்னையில இருந்து நீதான் இந்த வீட்டுக்கு ராணி. வெள்ளித்தட்டிலேயே சாப்பிடலாம். சாப்பாடு வைக்காத, முதல்ல ஸ்பெஷல் ஐட்டம், அப்புறம் தான் சாப்பாடு. எள்ளுருண்டை, அன்னாசி பழம், பப்பாளி, ஆமா யார் அந்த டாக்டர்மா? உன்னை ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில சும்மா வச்சிருந்து என்ன ஏமாத்த திட்டம் போட்டது? சொல்லுடாமா, சொல்லு கண்ணா, சொல்லு. உங்களுக்கு டாக்டர் தொழில் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன்.
தில்லுமுல்ல கூட செய்வீங்களா? யாருமா நீங்க? மரியாதை இல்லாம பேசுறீங்க. ஒண்ணுமே செய்யாம ரெண்டு நாள் நர்சிங் ஹோம்ல சும்மாவே வச்சிருந்து திருப்பி அனுப்புனீங்களே உமா, அவளுடைய மாமியார் தான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, குழந்தை அழிக்க வேணான்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சாத குறையா? ஒரு வயசானவர் அழும்போது நான் என்ன பண்ண முடியும்? எவன் உங்க காலை பிடிச்சவன்? உங்க மருமகளோட அப்பா. உன் பொண்ணுக்கு குழந்தை வேண்டான்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? யார கேட்டுக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போன? அந்த கருவை கலைக்க வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரையா? டாக்டர் வீடா, கரு கலைப்பா முருகா. செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுற பாயன் கூட. டாக்டர்மா ஏன் போய் சொன்னீங்க? இதோ என் மருமகளுடைய அப்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ஆளு இந்த நர்சிங் ஹோம கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு கற்பூரத்தை அழைச்சி சத்தியம் பண்ண கூட தயாரா இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க அம்மா? இப்ப சொல்ற, இங்க வந்தவரு உங்க மருமகளோட அப்பானதான் எங்கிட்ட சொன்னாரு. ஆனா இவர் வரல, அவர் நல்ல தடியா இருப்பாரு, முன்னாடி கொஞ்சம் வழுக்க விழுந்திருக்கும். டாக்டர் கிட்ட உன் சார்பா பேசினது யார்? என்கிட்ட பொய் சொல்ல சொல்லி என்ன ஏமாத்துறது யார்? சொல்லுடி. சொல்லு சொல்லு. சமதிமா சமதிமா, அடிக்காதீங்கம்மா. சமதிமா சமதிமா, அடிக்காதீங்கம்மா. அம்மா சமதிமா, அம்மா சமதிமா, அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. உமா உமா உமா, ஐயோ யாராவது வாங்க. உமா 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 உமா. பக்கத்து வீட்டு ரேடியோ மாமா. யா யாருமா நீங்க? கூப்பிடு உங்க அப்பன. என்ன விஷயம் கூப்பிடுறியான்னா? அந்த ஆள் இந்த காலனிக்கு வந்ததுல இருந்து பெரிய தலைவலியா போச்சு. எங்க வீட்டு விஷயத்துல தலையிட அவையாறியா? கூப்பிடு. என்னையா ஆந்த மாதிரி முழிக்கிற? கூப்பிடு உங்க அப்பன. எனக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், எழுப்பாதப்பா. பரவாயில்ல வாங்க. என்னப்பா குளிர் ஜுரம் வந்தா தூங்குறது கூட இந்த வீட்டுல சுதந்திரம் கிடையாதா? உங்களால இந்த வீட்டுக்கே சுதந்திரம் போச்சு. வாங்கப்பா வாங்க வாங்க போங்க. யோ ரேடியோ, மாமியாருக்கு தெரியாம மருமகளை தூண்டி விடுறது, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியை தூண்டி விடுறது, எத்தனை நாளாகி அந்த தகுதத்தா? ஒரு பொண்ணுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீயா இல்ல அவ புருஷனா? புருஷன்தான், புருஷன்தான். ஆனா இவங்க விஷயத்துல மாமியார் தப்பா முடிவெடுத்ததுனால நான் வேற மாதிரி முடிவெடுத்துட்டேன். நீ யாரையா முடிவெடுக்க? லேடி டாக்டர் கிட்ட போய் என் மருமகளுக்கு அப்பேன்னு சொன்னியாமே. அப்படின்னா அவங்க ஆத்தாளுக்கு உனக்கு என்னையா உறவு? இந்த மாதிரிலாம் பேசினா மரியாதை கட்டிடும் ஜாக்கிரத. என்னையும் உங்க சம்பந்தி மாதிரி அந்த சோடா புட்டி மாதிரி தேர விழுந்த தேங்காய் நினைச்சீங்களா? ஏதோ என் பிள்ளைக்கு இந்த காலநிலையில கொஞ்சம் மரியாதை இருக்கே அப்படின்னு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கேன். நான் யாரும் ஒன்றுக்கும் போறது இல்லப்பா. கேவலம் வரதட்சணை பணத்துக்காக வம்ச வாரிசையை அழிக்க துணிஞ்ச ராட்சசி நீங்க. யோ அது ஏன் வீட்டு விஷயம்? வரதட்சணை பிரச்சனை உங்க வீட்டு விஷயம் இல்லம்மா, இந்த நாட்டு விஷயம். இந்த நாட்டு பொம்பளைங்களுக்கே விஷம். நான் இந்த நாட்டுல ஒரு குடிமகன். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போடுறேன். இனிமே உங்க பாச்சா உங்க மருமக கிட்ட வேகாதுங்கிறேன். கொடுத்து பாருங்க பப்பாளி பழத்தை, அந்த பாப்பா லபக்குன்னு முழுங்கிடும். அனுப்புங்க அண்ணாசிய, அது அண்ணாசி தோலையும் உரிச்சு வெளியில வந்து உங்க தோலையும் உரிக்கும். அனுப்புறீங்களா எல்லோருடைய? அது பத்திரமா வச்சிருக்கு, வெளியில வந்து அதை வச்சுதான் உங்களுக்கு தவசமே. இனிமே உங்க பாச்சா அந்த குழந்தைகிட்டையும் வேகாதுன்னு. கிருஷ்ண உருவாயாச்சு உங்களை அழிக்கிறதுக்காக. நான் வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி மரியாதையா போடுங்க. போங்க. பாருங்க வீட்டுல ஸ்டவ்வுக்கு வெடிச்சது, அப்புறம் ஒரு பூகம் தான் வெடிக்கும். அதென்ன பாத்து தெரியல? இந்த நாட்டுல மருமக எத்தனை ஸ்டவ் மட்டும் வெடிக்குது, மாமியார் எத்தனை ஸ்டவ் வெடிக்க மாட்டேங்குது? அது என்னது, மேனுபேக்சரிங் டிஃபெக்டா இல்ல மாமியார் டார்ச்சரிங் எஃபெக்டா? புரியல. பெண்மணி அவ கண்மணி, பெண்மணி அவ கண்மணி, பத்து மாசம் சுமந்திருந்து பெற்றிடுவா பெண்மணி, பெற்றவனை சொத்துக்காக வித்திடுவா கண்மணி, புருஷனுக்கு தன்னுயிரை
எடுத்திடுவா பெண்மணி, அதுக்கு முன்னே அவன் உசிர எடுத்திடுவா கண்மணி பெண்மணி, அவ கண்மணி பெண்மணி அவ கண்மணி. சேனத்தி சேரும் வரைக்கும் விடுவானா பெண்மணி, நாத்து முளைச்சா பார்த்து தடுப்பா வளையாத கண்மணி. மாமியார் சொல்லத்தான் மீறின ராசாத்தி, அடிப்பட்ட பாம்பாட்டம் சீருமே இவ புத்தி. கட்டுக்குள்ள வச்சிடணும் கணவனத்தான் பெண்மணி, கட்டுப்பட்டும் நடந்திடணும் அவதானே கண்மணி. பசியோடும் வாடுவா ருசியோடும் வாடுவா பெண்மணி அவ கண்மணி, பெண்மணி அவ கண்மணி. படிச்சு வேலை கிடைச்சி தொழில் பார்க்கும் கண்மணி, வந்த இடத்தில் சொந்த பலத்தில் அரசாளும் கண்மணி. மாமியார் சோராக்கும் பாவியா ஆயாச்சு, மாமனார் மனஸ்த ஆவியா போயாச்சு. பெண்ணுக்கிங்கு கண்ணாலதான் சோதனைகள் நேருமா, கண்ணுக்கிங்கு கண்ணாலதான் காயம் வரக்கூடுமா. புரிஞ்சாத்தான் பெண்மணி வளைஞ்சாத்தான் கண்மணி பெண்மணி அவ கண்மணி, பெண்மணி அவ கண்மணி. பத்து மாசம் சுமந்திருந்து பெத்திடுவா பெண்மணி, பெத்தவன சொத்துக்காக வித்திடுவா கண்மணி. புருஷனுக்கு தன் உயிரை கொடுத்திடுவா பெண்மணி, அதுக்கு முன்ன அவன் உசிரை எடுத்திடுவா கண்மணி பெண்மணி அவ கண்மணி, பெண்மணி அவ கண்மணி. யார் இந்த நேரத்துல? எனக்கு என்ன ஞான திருஷ்டிய தெரியும், கதவை திறந்து பாரு. எங்க ரேடியோக்காரர், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நம்ம ஊர்ல 4:30 தான் கோழி கூவுன்னு நான் சொன்னேன். அச்சி நைனா, கரெக்டா 5 தானே நான் கொக்கறக்கோ. நம்ம ஊர் கோழி எல்லாம் சோம்பேறி கோழி. அப்படின்னு இவன் சொல்றான். இதுதான் சாமி பிரச்சனை. நாங்க காலையில 5 வரைக்கும் இதே இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கோம். காலையில கோழி எத்தனை மணிக்கு கூவுதுன்னு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். 5 வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். முதல்ல திருமங்கலத்துல இருக்கிற என் பொண்ணு வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. எனக்கு தனியா பஸ் ஏறி போக தெரியல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கு. நாக்குல விஷத்தை துவச்சுக்கிட்டு என் மருமக என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையால துவைக்கிறத என்னால தாங்க முடியலீங்க. உங்களுக்கு இந்த கையெழுத்து போட தெரியுமா? போட தெரியும். வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடச்சலாம் போடுவீங்களா? நீங்க எனக்கு என்ன துரோகமா பண்ண போறீங்க? இந்த ஒரு வார்த்தை போதுமா உங்க தலையெழுத்த நான் மாத்துறேன்? என்ன டேய், உன்ன நான் அங்க இல்ல உட்காந்துட்டு படிச்சிட்டு இருக்க சொன்னேன், இங்க என்னடா பண்ற? நீ என்ன பண்ணாங்க? அந்த நோட்புக்கு கொடு, நான் படிக்கணும். ஆமா, நாட்டுல படிச்சவன் வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கான். நீ அவசரமா படிச்சு என்ன செய்ய போற? நோட்புக்கு கூட பேனாவையும் கொடு. இந்தாங்கம்மா, அடியில கையெழுத்து போடுங்க. நீங்க கவலைப்படாம போங்கம்மா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். போங்க போங்கம்மா. இந்த பாத்தியா, கையெழுத்து அடியில இருக்கு, அதுக்கு மேல நான் சொல்றத கொட்ட கொட்டையா எழுதணும். கையெழுத்து மணிமணியா இருக்கணும்டா. சரி, உங்க அப்பா உன்ன காசு செலவழிச்சு படிக்க வைக்கிறது இதுக்காவது உபயோகமா இருக்கட்டும். எழுதுடா. சொல்லு. அன்புள்ள பெண்மணி பத்திரிகை ஆசிரியை அவர்களுக்கு,
சோக கீதம் ஒன்றை உங்கள் முன்னால் பாட விரும்புகிறேன். அது அச்சுக்கோர்க்கப்பட்டால் உங்கள் வாசகர்களின் கண்களில் வைகையையே வரவழைக்கும். பதில் அனுப்ப வேண்டிய விலாசம். தாத்தா, இந்த வீட்டு விலாசம் தானே? எனக்கு தெரியும், நானே எழுதிக்கிறேன். அடே, இந்த வீட்டு விலாசத்தை கொடுத்தா பதில் லெட்டர் உங்க ஒப்பங்கையில மாட்டிக்கண்டா? அப்ப இது கீச்சு போட்டுடு. அடிச்சனா நீ உங்க ஒப்பனம் தாண்டா இப்படி எல்லாம் செய்வீங்க? தாத்தா, என் பேர் எழுதி என் ஸ்கூல் அட்ரஸ் கொடுத்துருங்க. லெட்டர் வந்தா அப்பாவுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். வாடி மைய ராஜாத்தி, எல்லா வயசுலயும் பொம்பளைங்க என் பக்கம் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? சுதா, கொஞ்சம் வாமா. மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு விசித்திரமான லெட்டர் வந்தது. யாரோ ஒரு பொம்பளை ஒரு பெரிய கொடுமையில மாட்டிருக்காங்க போல இருக்கு. என்ன பாக்கணும்னு டைம் கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு வர சொல்லிருக்கேன். நோட்ஸ் எடுக்கணும், நீ கொஞ்சம் கூட இரு, வா. எனக்கு இது இந்த ஆபீஸ்க்கு போய் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சிங்கத்தை அதோட குகையிலேயே சந்திக்கணுமா? அதான் கிக்கு. இது யாரோட ஆபீஸ்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, உங்க மருமக இங்க ரிப்போர்ட்டரா வேலை செய்யறா. இவ்வளவு தெரிஞ்சுமா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வீட்ல சாயங்கால பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. பூகம்பம் எப்படி வெடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பொறுமைக்கு பேர் போன பூமி மாதா தன்னுடைய பொறுமையை இழந்தா அதுதான் பூகம்பமே. இப்ப நீங்க தான் பூமி மாதா. நீங்க பொறுமையை இழந்தா பூகம்பம் உங்களுக்கு வடிக்கும், உள்ள வடிக்கும். நான் அடுத்த பூகம்பத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், உள்ள போங்கம்மா. எனக்கு லெட்டர் எழுதுனது நாங்க. லெட்டர்ல உங்களை யாரோ கொடுமைப்படுத்துறதா எழுதிருந்தீங்களே, யாரு உங்களை கொடுமைப்படுத்துறாங்க? மருமக. சுதா, உனக்கு நான் பர்மிஷன் தர்றேன். உன் மாமியார கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். அவங்க குறைகள் என்னன்னு கேக்குற. உன்ன நீ மாத்திக்கிற இல்ல உன்ன நான் மாத்த வேண்டியது இருக்கும். மனுஷன்னா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கணும், ராத்திரியில தூங்கணும். நீங்க ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பகல்ல தூங்குறீங்க. வீட்டுல நடக்கிற எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன், நாலு பேர் காதல் விடும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல, அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, உங்களுக்கு தான் அசிங்கம். நம்ம பேரை சொல்ல வாரிச குடுக்கிறவ பொண்டாட்டி, ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா. ரெண்டு பேருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மாதா, பிதா, குரு, தெய்வம், இதானே பழமொழி? இதுல பொண்டாட்டியே வரலையே. கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கிற மரியாதையில பாதியையாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்? நான் சொல்றத அப்படியே வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுவீங்களா? இத பாருங்க, இப்ப உடனடியா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற புருஷன் முன்னாடி முதல்ல பொம்பளையா எழுந்து உட்காரு, பொண்டாட்டியா காஃபி கொண்டு வா. அப்புறமா புருஷனா நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். தர்ம நியாயங்களை அலசி பார்த்து. காபி இந்தாப்பா. நீ என்ன இந்த வீட்டு சமயக்காரியா? உன்னை உட்கார வச்சு சோறு போற அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, பதவியும் இருக்கு. போய் அந்த ஹால்ல உட்காருமா. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் ராப்பகலா கண் முழிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த உன் பையன் தான் சொந்த சம்பாதியத்துல வாங்கின சோஃபாமா அது? கண்ட கண்ட கழுதைங்க உட்கார்ந்து தேய்க்குது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல. என்னாச்சு?
ரெண்டு காபி கொண்டு வரியா? என்ன முடிக்கிற? காபி போட தெரியாதா? இல்ல கேஸ் திறக்க தெரியாதா? இல்ல நெருப்பு குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க தெரியாதா? இல்ல இந்த வீட்டுல சமையல் கிட்ட எங்க இருக்குன்னு தெரியாதா? It's too much. You're going beyond your limits. தமிழ்ல பேசுமா? நீ என்ன வெள்ளக்காரனுக்கா பிறந்த? எழுதி ரவு பத்திரிகையில மாசம் மாசம் பெத்த அப்பன பையன் ரோடுக்கு துரத்தி விட்டான். 10 மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல. கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்கெல்லாம் என்னமா பண்றது? பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி. மகாத்மா காந்தி சொன்னத நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டுறீங்க. அவர் சொல்லுவாருமா என்ன அவர் பொண்டாட்டி கஸ்தூரி பாய், என் பொண்டாட்டி நீ ஆச்ச. மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற, பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா? இதோ இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனது போதும். நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற. இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா? உன் வழியை பார்த்துட்டு நீ போ. எதைய வழி? உங்க அம்மா வீடு. நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வாடகை நான் கொடுத்துட்டு வரேன். நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு. இதுதான் உன் முடிவா? முடிவில்ல, ஆரம்பம். அடங்கி போய் அடங்கி போய் தான் எங்களை நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க. என்னால என் சொந்த கால்ல நிக்க முடியும்? என்னைக்கு நமக்கு பந்த கால் போட்டாங்களோ அன்னைக்கே உனக்கு சொந்த கால் போயாச்சு. Bullshit challenge. சேகர் நீ சுமார்மா challenge டி சார், நான் சொல்றதே என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளுக்கு லெட்டர் எழுதுறது, அவங்களுடைய போட்டோக்களை கேக்குறது, வீட்டு அட்ரஸ் கொடுக்காம ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கு. ஆனா பாருங்க, பெரிய கிளாஸ் பசங்களுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, 4ஆம் கிளாஸ் படிக்கிற உங்க பொண்ணுக்கு நேத்துக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். நீங்க கொஞ்சம் அவளை விசாரிங்க. யாரு கிட்ட இந்த லெட்டர் வந்து உனக்கு? சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்ல மாட்டேன். விடு அவளை. சொல்ல மாட்டேன். விட்டாங்கடா குழந்தை. எனக்கு தந்த ஒரு அட்ரஸ் தேவைப்பட்டது. நான் தந்த குழந்தையோட ஸ்கூல் அட்ரஸ் கொடுத்தேன். என்னடா முறைக்கிற? என்ன அடிக்க போறியா? அடுறா. கடைசியில இப்படி குழந்தைங்களையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. குழந்தைங்க ஸ்கூல் அட்ரஸ் எல்லாம் ஏன்பா கொடுத்தீங்க? 9 வயசு குழந்தைக்கு அட்ரஸ் கொடுத்ததுக்காக நீ வருத்தப்படுற. ஆனா 59 வயசு கணவன்னா அட்ரஸ் இல்லாம அலைஞ்சிருக்கேன், அதுக்கு நீ வருத்தப்படல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் ஆகுது, ஆனா எனக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பாருப்பா, கடைசியா சொல்லிடுறேன், இந்த வீட்டுல நான் இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போயிடுப்பா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, உட்காருங்க. பேர சொன்னா தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மனுஷா இல்ல. இருந்தாலும் நீங்க அப்படியா? எவ்வளவு பெரிய பத்திரிகையினுடைய எவ்வளவு பெரிய எடிட்டர், அவ்வளவு தூரம் நேத்துக்கு புத்திமதி சொல்லிருக்கிறீங்க. மாமியாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் மாமியாரையும் புருஷனையும் விட்டு விட்டு வெளியில துரத்தாம இருந்திருக்கலாம் இல்லையா? நான் சுதாவ சொன்னேன், இது என் வீடு, நான் வாடகை கொடுக்கறேன், நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை பேசினா கையாலாகாத அம்பளை கூட கோவம் வரும் இல்லையா? வலது கையில அம்மா, இடது கையில பொட்டி, வீட்டை விட்டே வெளியில போயிட்டான். ஒரு 11 மணிக்கு உங்க ஆபீஸுக்கு போன் பண்ணா சரியா இருக்குமா? எதுக்கு? உங்களுக்கு இந்த வெக்கோம அலோசு உடு சுரணை எல்லாம் இருக்கே, நீங்க சுதா விட்டுருவீங்களா? ஒரு முடிவு எடுப்பீங்களே, அந்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு 11 மணிக்கு போன் விட்டுமா? நானு மருந்து எப்படிமா வியாபாரம் ஆகும்?
பிடிவாதக்காரி. மிஸ்ஸஸ் அம்புஜம் விஸ்வநாத் ஹியர். மா, நான் ரேடியோ மாமா பேசுறேன். நான் சுதாவே. டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் சார். ஐயோ, ஏமா அந்த முடிவுக்கு வந்தீங்க சார்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை தீரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படணும், ஒரு தனிமை உண்டாகணும். அந்த தனிமை தவறு செய்யறவங்க தன்னை திருத்திக்கிறதுக்கு உதவும். சுதாவுக்கு இப்ப அந்த தனிமை தேவை, அதனாலதான் அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை தீரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு உண்டாகணும், ஒரு தனிமை ஏற்படணும். அந்த தனிமை தவறு செய்யறவங்க தன்னை திருத்திக்கிறதுக்கு உதவும். இத நான் சொல்லலாமா? ஒரு பெரிய படிச்ச பொம்பளை டெலிபோன்ல சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் குடிவெறியினா இருக்கிறாரு. அவர் குடியை நிறுத்தணும்னா நீங்க அவரை விட்டு பிரிஞ்சு போயிடணும். தனிமை அவரை வாட்டணும். அவர் குடிக்கிறத நிறுத்தணும். ரைட்டா? நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. உங்க மருமகளுக்கு கூட தெரியக்கூடாது. எங்கேயாவது அண்டர் கிரவுண்ட்ல போயிடணும். நடுவுல கொஞ்ச நாள் எம்எல்ஏ எல்லாம் போனாங்களே, அந்த மாதிரி. நீங்க வீட்டுல இல்லாததுனால அவர் அதிபயங்கரமா குடிக்கிறாரு, நடுரோட்டுல விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு மஞ்சக்காமால நோய் வந்துடுச்சு, குடல் வெந்து போச்சு, பக்கவாத நோய் வந்துடுச்சு, கைகாலெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்படி பல விஷயங்கள் உங்க காதுக்கு வரும். ஆனா நீங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியில வரவே கூடாது. நம்ம வீடு தானே? மௌனே, யாரு காணும்? நம்ம வீடு தானே? படிவே, படிவே, படிவே. நம்ம வீடுதான். எவன் கொஞ்சாதின்தான்? அத்த வீட்ல இல்ல. எங்க போயிட்டா? வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா, எங்க போறேன்னு கூட சொல்லல. இனிமே நீங்க குடிய நிறுத்தினாதான் திரும்பி வருவாங்களா? உங்க அத்தை இன்ன இன்னும் பேரையும் நினைச்சுக்கிட்டாளா? மௌன, கொண்டாட்டிக்கு அலையிற பொம்பளை பொறுக்கி நினைச்சுக்கிட்டாளா? அம்மா அம்பளை சிங்கம்னா அம்பளை சிங்கம். இதப்பா இப்ப வர்ற அஞ்சு நிமிஷத்துல, அஞ்சாறு நிமிஷத்துல வர்றேன். சுசீலா உடல் எப்படி? சிக்கல் வச்சுக்கிறீங்க அப்படி? சுசீலா ஊடு வந்தாச்சு. நித்து என்ன எல்லாம் பாக்குறீங்க? இதான் சிம்மக்கல்லு சுசீலா. இப்பதான் புச்சால சுசீலா வலது காலுக்கு எடுத்து வச்சு இறங்குமா? இறங்கு வலது காலு எடுத்து வச்சு மல்ல. மௌனே, நைனாவா கொக்க? மௌனே, இன்னில இருந்து இவதான்டா உனக்கு ஆத்தா. மருமவுல, இன்னில இருந்து இவதான் உனக்கு ஆத்தா. அந்த கைதி ஓடிகாலி கைதி கண்டி வந்தா உள்ள விட கூடாது. மருமவுல, புது பொண்ணுக்கு பாய் அதை வச்சு கொண்டா. மௌன, மாப்பிள்ளைக்கு ஊதுபத்தி, பலாப்பழம், ஜிலேபி எல்லாம் போய் வாங்கிட்டு வா. அப்படியே ஒரு குவாட்டர் புச்சா. அத்தா. என்ன கண்ணு? அத்தா சொல்லு கண்ணு. எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கா? நமக்குள்ள என்ன வெக்கம் தெரியுமா சொல்லு. எனக்கும் ஒரு குவாட்டர் வேணும். சரியான ஜோடிதான். மௌனே, ரெண்டு குவாட்டர். ஏண்டி வடிவு, உன் புருஷனை திருத்தணுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம நீ என் வீட்டுல வந்து பதுங்கி இருக்கிறியே. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? தெரியும். என் புருஷன் கண்ணுமணி தெரியாம குடிச்சிட்டு எங்காவது நடுரோட்ல விழுந்து கிடப்பாரு. இப்படி ஏதாவது நடக்கும்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நடந்தா பரவாயில்லையே. நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால உன் புருஷன் வேற ஒரு பொம்பளைய கூட்டியாந்து பப்பாட்டியா வச்சுக்கிட்டாருடி. ஐயா, 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 நான் அந்த ஆள் விலகி இருந்தா அந்த மனுஷனுக்கு புத்தி வரும்னு சொன்னீங்களே ஐயா. வரலே ஐயா. குடிக்கிறத நிறுத்தாதது மட்டும் இல்லாம நான் வீட்டை விட்டு வெளியே போனதும் எவ்வளவு ஒருத்திய கூட்டியாந்து கூட்டியாளா வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா. வாங்கய்யா, வந்து என் வாழ்க்கையை காப்பாத்துங்க ஐயா. வாங்கய்யா, வாங்கய்யா.
Thank you.
பிள்ளையா பிறந்தவன். என்னப்பா அது, எப்ப பார்த்தாலும் பின்னாடியே உட்காந்துருக்கீங்க. அது என்ன ஆள்ல இருந்தா உனக்கு எனக்கு அனாவசியமா பிரச்சனை வருதுப்பா, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். ஆமா, நீ எங்க போறப்பா? இந்த பெட்டியை ரூமுக்குள்ள வைக்க போறேன். நான் சொல்றேன்ப்பா. வேண்டாப்பா, நானே வச்சிருக்கேன். நான் சொல்றேன்ப்பா. வேண்டாப்பா, நான் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன். வேண்டாப்பா, நான் விடுறேன். வேண்டாப்பா, சொல்றேன். பயங்கர குடிகாரனா இருக்கா, அவரை நான் திருத்தணும். அதுக்காகத்தான் அந்த பொண்ணை நான் இங்க பதுக்கி வச்சிருக்கேன்ப்பா. போலீஸ் கேஸ் ஆயிட போதுப்பா. அது போலீஸ் கேஸ் எல்லாம் வராதுப்பா. எவ்வளவு நாளா இருக்கா? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? சாப்பாடு ஏமா அங்கேயே நிக்கிற, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாய. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம நான் தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில என் பொண்டாட்டியும் உங்க கட்சிக்கு எழுத்துட்டீங்களா? இனிமே எனக்கு வேற வழி இல்ல, நானும் கட்சி மாறிட வேண்டியதான். என்னையும் உங்க கட்சியில சேர்த்துருங்கப்பா. அது நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சியில இருந்தா அனாவசியமான பிரச்சனைகள் எல்லாம் வரும்ப்பா. அதனால நமக்குள்ள ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுப்போமா. சரசு, சரசு. என்னக்கா? என் பையன் காலையில வெளியில போனாய், எங்க போனானே தெரியல, இன்னும் காணோம். எனக்கு வேலைக்கு வேற நேரமாச்சு. இவர் எந்திரிச்சாருன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்துருமா. சரிக்கா. உள்ள வாமா. அம்மா, இன்னும் நீ வேலைக்கு போவானா? கஞ்சியோ கூழோ நான் சம்பாதிச்சு இந்த குடும்பம் குடிச்சா போறோம். எங்கயா வேலைக்கு போ போற? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாராய கடை தானம்மா. சாராய கடை பக்கத்திலேயே மிளகா பஜ்ஜி கடை போட போற. வந்ததுல இருந்து சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? அதிசயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நான் எடிட்டர் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. என்ன சொல்றேன், இந்த மாசம் பெண்மணி பத்திரிக்கை படிச்சியா? நான் உங்ககிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கை படிக்கிறது இல்ல. இந்த மாசம் பத்திரிக்கை மட்டும் படிய. நம்ம வீடுதான், வாங்க. அம்மா சுதா பேசாதம்மா. என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எப்ப என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒத்துக்கலையோ? எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடறதுக்கு நீ யாரு? எனக்கும் என் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிக்கையில தாறுமாற எழுதிருக்க? ஏய் நிறுத்து நிறுத்து. உன்னை பத்தி யாரும் எழுதுனா? சரியா படிச்சிய? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதுனேன். என்னங்க? ஆமா, அதையம்மா ஒன்னே நீ எடுத்துக்கிற. என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. என் பாவாடை அவுந்தது தப்பு இல்ல, பக்கத்து விட்டு பையன் சிரிச்சதுதான் தப்புன்னு சொன்னா எப்படி? பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா? நீ பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு?
அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும். மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன்னு பொண்டாட்டிகிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன்னு மாமியார் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவி. நான் என் புருஷங்கிட்ட வாங்கியிருக்கிறது சுதந்திரம், நீ உன் புருஷங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விடுதலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கடி ராட்சசி. அம்புஜம் அம்புஜம் கொஞ்சம் காபி குடுக்கறியாமா? இது வந்துட்டே பாத்தியம்மா. கீழே இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே 8 வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா. இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா, ராவண மாதிரி 10 தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். கழுத்துல சுளுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க, கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க. மாப்ள, என் பொண்ணு செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. நோ, நான் எதை வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன், ஆனா இவளே பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே அதை மட்டும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க, இனிமே நான் இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன். கெட் அவுட். யாரு உனக்கு சொன்னது? பணத்தை அவதான் உங்க அப்பா புட்டியில வச்சானே. அம்மா, இவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலனில இருக்கவங்க அரசல் பசலா பேசிக்கிட்டாங்கம்மா, அது என் காதுல விழுந்தது. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டி நிக்கிற, போடி வெளியே. ஏண்டா, நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் சொல்றேன்டா, அந்த பணத்தை உங்க அப்பா தான் திருடினாரு. ராமா, உள்ள போமா? இது என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம், இனிமே இத பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. வரதவங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. அத்தை, அந்த பணத்தை நான் அந்த மாமா பெட்டிக்குள்ள வச்சு தெரியுமே, பின்னே அவர்கிட்ட மாமா திருநதா போய் சொன்னீங்க. அப்படி சொல்லலைனா நீங்க ரெண்டு பேரும் எப்படிமே ஒண்ணு சேர முடியும்? அதுக்காக மாமா மேல எப்படி அநியாயம் பண்ணீங்க? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டல, அதே மாதிரி நானும் என் புருஷன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடுவேன், அவரு என்ன மன்னிச்சிடுவாரு. எங்கப்பா சுத்திட்டு வரீங்க? இந்தாங்க ஸ்வீட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாடி வீட்டு மருமக திருந்திட்டா. கண்ணா, நீ என் கட்சிக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசு யாரு அப்படின்னு சொல்லாமலேயே நான் போயிடுவேணும்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், நீதான் என்னுடைய உண்மையான வாரிசு. என் சொத்துக்களை எல்லாம் நான் உன் பேர்லதான் எழுதி வைக்க போறேன். சொத்த உங்களுக்கு ஏதுப்பா சொத்து?
இனிமே தான் சம்பாதிக்க போறேன். ஓஹோ, உயில உன் பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். நிறைய சாட்சியங்களை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களையும் நீ தான் பாதுகாக்கணும், என்னுடைய கொள்கைகளையும் நீ தான் பாதுகாக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. அந்த மீனாட்சி கேஸ் என்னாச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணை இங்கேயே வச்சிருக்க போறீங்க? அண்ணா, அது பாட்டில் கேஸ். முள்ள முள்ளாரதான் எடுக்கணும். இன்னைக்கு ரெண்டு பாட்டில் கொடுத்தமிச்சிருக்கிறேன் மீனாட்சி புருஷன் கிட்ட. அந்த வீட்ல இன்னைக்கு கண்டிப்பா ஒரு பூகம்பம் அடிக்கும். சாயங்காலம் வரும்போது வேணுமா? ஒண்ணு வேண்டாப்பா, நான் வேலைக்கு போயிடுறேன். இந்த ஒரு ஆஃப் நல்லா ஏத்துக்க. போறலனா இந்த இன்னொரு ஆஃப் நல்லா போட்டுக்க. ஆனா ஒண்ணு போட்டுக்கிட்டு இங்கே விழுந்து கிட நைனா, கடை பக்கம்லாம் வராது நைனா. நான் தொழில் செய்யறேன் நைனா, அது அங்க வந்து அதிகம் பண்ணாத. மானம் போகுது. என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டுமேங்கிற திமிர்ல பேசுறியா? நீ பிறந்த அன்னைக்கே அவர் சாராய் கடையில இருந்தாண்டா கூட்டு வந்தாங்க. நான் என்ன குடிக்காத உடம்பு கெடுதுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அது என்னடாது, குடிச்சிட்டு வீட்டுலயே உழுந்து கடை கடைப்பக்கம் வந்துடாத, மானம் போகுதுன்னு. உன்னால எத்தனை நாள் இந்த குடும்ப மானம் போயிருக்கு? எட்ரா எட்ராத, முதல்ல எட்ராத. இந்த உடம்புல செம்பு இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். அவர் குடிக்கணும்னா அதை வாங்கி கொடுக்கவும் முடியும். நீ உன் வியாபாரத்தை பார்க்க கிளம்பு. இனிமே நீ உனக்காகவும் உங்க அம்மாக்காக மட்டும் உழைச்சா போதும். அப்பாவுக்காக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடு திருந்தவே திருந்தாது. தலையெழுத்து அதுதான், நான் யாராலடா மாத்த முடியும்? இது பாருங்க, இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க. என் உடம்புல ரத்தம் இன்னும் சுண்டி போயிடலங்க. கடை தெரு கொடியில இருக்கு, கடன் வாயில இருக்கு, வார்த்தையில இருக்கு. ரெண்டு நிமிஷத்துல வர. குடிச்சதுலயோ பையன் கூடவே குடிச்சீங்க, என்ன வக்கீல் சார், பத்திரத்தை நல்லா படிச்சீங்களா? இவனை சும்மா விடக்கூடாது.
இவன் மேல கேஸ் போடணும், இவனை கோர்ட்டுக்கு இழுக்கணும், இவனை உள்ள தள்ளணும். இது மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, எங்க அப்பா உங்ககிட்ட கடல வந்தார். உமா என்னமா அதெல்லாம்? நான் இவங்க மருமக, கல்யாண தண்ணிக்கு வரதட்சணை கொடுக்க முடியாது. எங்க அப்பா கிட்ட பெத்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கட்டாயப்படுத்தி கீழே கையெழுத்து வாங்கிட்டாங்க. மத்ததெல்லாம் இவங்களாவே மேல எழுதிக்கிட்டாங்க. எங்க அப்பா இவங்க கிட்ட கடன் வாங்கல சார். அவரு ஒண்ணு பண்ணிடாதீங்க, எங்க அப்பாவை போலீஸ்ல மாட்டி கொடுத்துடாதீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி மாமியார்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு காந்தி இல்லம்மா. 5000 காந்திகள் வந்தாலும் பெண்களுக்கு சுதந்திரமே கிடைக்காது. இல்லாம வியாபாரத்தை கவனிக்கணுங்கிறதுக்காக லீவ் கொடுத்தேன். போட போமா. நீ எங்கடி போற? வண்டி தெல்ல இங்க வா. நீ தாண்டி முதலாளி. ஐயோ நான் தான் தொழிலாளி. ஓரம்போ வடிவம்மா வண்டி வருது. மிஸ்டர் திலீப், நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே நீங்க வீட்டுக்கு கூட போக முடியாதபடி உங்களை ஸ்டேஷன்லயே மடக்கிட்டேனே. ஏன் தெரியுமா? உட்காருங்க. உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், உங்க வீட்டுல நடந்த விஷயங்கள். காலையில உங்க அம்மா முன்னாடி நீ ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுற. நான் உமாவை தள்ளி வைக்க போறேன் அப்படின்னு. எங்க அம்மா சரியன்னு சொல்லிட்டா? அப்பா அந்த மாதிரி உங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. மருமக பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும், மாமியார் குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த மாமியாரங்களுடைய பொழுதுபோக்குப்பா. சரி சார், ஒருவேளை எங்க அம்மா சரியன்னு சொல்லிட்டா? அதுக்குத்தான் அடுத்த குண்டும் தயாரா வச்சிருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு உமாவை பிடிக்கல, அது எனக்கு நல்லா தெரியுது. எப்போ உனக்கு அவளை பிடிக்கலையோ எனக்கு மூணு வழிதான் இருக்கு. ஒன்னு, உடனடியா
அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பணும். ரெண்டு, உடனே ஒரு வக்கீல காண்டாக்ட் பண்ணணும். மூணு, சட்டப்பூர்வமா அவளை விவாகம் ரத்து பண்ணணும். இத்தனை நாளா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நானும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தலை முடிகிறப்பா. ஒரு நிமிஷம் அம்மா. இந்தம்மா. அம்மா, நான் உன் வயித்துல இருந்தப்போ உன் மாமியார் இதை உனக்கு கொடுத்திருந்தான்னா நான் வயித்துலயே அழிஞ்சிருப்பேன். அது எப்படிமா நீ என் பொண்டாட்டிக்கு இதை கொடுத்த? இத்தனை கொடுமைகளையும் செஞ்சுட்டு நீதான் என் பொண்டாட்டிய தலைமுழுகிடுன்னு சொல்றிய தவிர அவ உன்ன தலைமுழுகிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலம்மா. யாரையாவது ஒருத்தரை தலைமுழுகித்தான் ஆகணுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டா தலைமுழுகிற. அவள இல்ல உன்ன. இன்னைக்கு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஒரு பத்து நாளைக்கு தேவையான துணிமணி எடுத்துட்டு போ. மத்தபடி நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்க அப்பா வீட்டுல பேசிக்கலாம். சம்பந்தி வீட்டுல எதையுமே நான் எனக்காக கேட்கல, உனக்காகத்தான் கேட்டேன். அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களோன்னு நான் கோபப்பட்டேன். இப்பதான் நீ என்னையே ஏமாத்திட்டேன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். நான் உன்னை கேட்க சொல்லலையே. நான் கேட்கும்போது நீ சும்மா இருந்தியே. நீ கேட்டுட்டேன்னுதான் நான் சும்மா இருந்தேன். நீ சும்மா இருந்தியேன்னுதான் நான் கேட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? உன் கல்யாணத்துக்கு பட்ட கடன்ல இருந்தே நான் என்ன மீளல. அதுக்குள்ள இவளுக்கு ஜாதகம் கேட்டு ஆள் வந்தாச்சு. Bye.
பாக்கி இருக்கு. இப்போ இதெல்லாம் வேற கழட்டி போட்டுட்டீனா உன் மாமியார் உன்னை கொன்னுடுவாமா? என் மாமியார் வீட்டுக்கு திரும்பி போறப்போ மறுபடியும் போட்டுக்கிறேன். தேக்கடியில மஞ்சுளா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க வேண்டாமா? தேக்கடியா? ஆமாப்பா, நாம எல்லாரும் போறோமே. நாம எதுக்கு தேக்கடிக்கு போறோம்? அப்பா போலாம்ப்பா. அப்பா போலாம்ப்பா. அப்பா போலாம்ப்பா. சரிம்மா போலாம். தேங்க்யூப்பா. என்னம்மா எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? நீ ஒருத்தி தான் பாக்கி, நீயும் கேட்டுட்டல. உமாக்கா நீங்க வந்த உடனே இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த லெட்டரை உமாக்கா எந்த இடத்துல கொடுத்தாங்க? பாத்ரூம் கிட்ட.
நமக்கு வேலை இல்லாம போச்சு. சரி, அரசியலுக்கு போயிட வேண்டியதான்.